Hi, hello gamers, welcome back to KH Tamil YT YouTube channel. Nama channel lainnya kan namanya dulu nampak apa nama apa puzzle game untuk release pendekangga Pokemon ada base pendi. And the game pendi untuk Pokemon Unity. Ipa dari recent release pendi. And the game nama untuk moon nala beli andong. So beli and nama style nama review pendi lama. Adik mana di ini lama ini orang thoughts and views. Nama aku ini discuss pendre. Unggal kan thoughts and views untuk diriku madini. Kili company nggak yaro tadi masing kagak dengan kita. Paklam. Setelah video kelap lama dikelap perlu dengan channel subscribe. Nama dengan subscribe nggak apa-apa kita kembali karena plus pendi kongga. Ipa mana video kelap polam. Once again this is KH Tamil YT. Third point வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படினா this is not a card game அதாவது இது வந்து ஒரு card game கிடையாது புரியாம சொல்றேன் இப்ப முகவாசி pokemon games pc லயும் சரி console லயும் சரி mobile லயும் சரி pokemon games னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே card based games ஆ தான் இருக்கும் ஒரு கார்ட நம்ம தோறுறோம் அந்த கார்ட்ல இருக்க அட்டாக் அந்த pokemon பண்ணோம் இது வந்து எல்லா கேமுமே இப்படி தான் பண்ணுது பட் இந்த கேம் அப்படி பண்ணல கொஞ்சம் டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க அதாவது நீங்களே அந்த pokemon-ஐ control பண்ண போறீங்க நீங்க அந்த pokemon இடத்துல இருந்து அந்த opponent-ஐ அடிக்கிறீங்க நீங்களே action கூட இறங்கறீங்க அது உண்மையிலேயே நல்ல விஷயம் பட் ஒரே விஷயம் என்ன அப்படினா இந்த கேம் மட்டும் கார்ட் கேமா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்க மாட்டேன் கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தத நான் ட்ரை பண்ணேன் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பாசிட்டிவ் பாயிண்ட் அது நோ பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் அத நான் பார்த்து நான் விளையாண்ட வரைக்கும் அவ்வளோ பக்ஸ் கிளிச்சஸ் வந்து கிடையாது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது பக்ஸ் கிளிச்சஸ் இருக்கா அப்படிங்கறது கீழ கமெண்ட்ங்க தெரிஞ்சுக்கறேன் இல்ல எனக்கு மட்டும் தானா தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து this is a strategy based game அதாவது இது உங்க மூளைய கொஞ்சோண்டு கசக்கி விளையாற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும் புரியற மாதிரி சொல்றேன் இப்போ உங்க ஆப்போனன்ட் இருக்கா நீங்க வந்து ஒரு pokemon வச்சிருக்கீங்க ஆப்போனன்ட் கிட்ட போய் அடிச்சிங்க அவன் உங்க pokemon-ன விட பவர்ஃபுல்லான pokemon வச்சிருந்தான் அப்படினா டைரக்டா அவன் அடிச்சு புட்டு போயிடுவான் அதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் லெந்த் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் அடிச்சிங்க அப்படினா இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அடிச்சிட்டீங்க அப்படினா அட்டாக் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினா நீங்க கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது गाइस ஆக்சுவலா இது கொஞ்சம் மூளைய கசக்கி விளையாடற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு strategy based game வேணும் கொஞ்சம் strategy based ஸ்டைல்ல இருக்கணும் அப்படினா இந்த கேமை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடிச்சிரலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அப்பனா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் கான்செப்ட் ரொம்ப 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 சிம்பிள் கிட்டத்தட்ட ஒரு பேட்டில் ராயல் எலமெண்ட் உள்ள ஒரு கேம் தான் எதுக்கு இவங்க பேட்டில் ராயல் எலமெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமா தெரியல ஏனா pokemonங்கறது ஒரு பிராண்ட் எத்தனை பேருக்கு pokemon பிடிக்கும் அப்படி கேட்டா நிறைய பேர் pokemon பிடிக்கும்னு தான் சொல்லுவீங்க அதனால ஒரு குட்டி அழகா ஒரு ஆஸ் கேச்சம் வச்சு ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி கொடுத்து ரன் பண்ணிருந்தாங்க அப்பனா கேம் வேற லெவல்ல இருந்திருக்கும் பட் இவங்க மைக்ரோ டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி பேட்டில் ராயல் கொண்டு வந்து ரொம்ப 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 டவுன் பண்ணிட்டாங்க இந்த கேமையை இந்த கேம் அடி வாங்குற இடமே பேட்டில் ராயல் தான் அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல செகண்ட் வந்து நோ ஸ்டோரி ஸோ ஸ்டோரியே கிடையாது சிம்பிள் பேட்டில் ராயல் கேம் தான் அதனால ஸ்டோரியே கிடையவே கிடையாதுங்கிறதுனால கழுப்பாக வருது போக்கிமான்னாலே நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வரும் ஸ்டோரி பக்காவாக இருக்கும் அனிமியில் இந்த கேமில் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரில தேர்டு வந்து நோ ஓப்பன் வேர்ல்டு இவங்க வந்து ஒரு குட்டி மேப் கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மேப் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மேப் ரொம்ப 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 சின்னதாக தான் இருக்குது ஃப்ரீ ஃபயர் பப்ஜியை கம்பேர் பண்ண வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இறங்குறீங்க சண்டை போடுறீங்க அவ்வளோதான் போக்கிமான்னாலே இன்னொன்று ஒரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வருது அந்த ஓப்பன் வேர்ல்டு தான் அந்த அனிமியில் ஓப்பன் வேர்ல்டில் சுற்றி பார்க்குறது ஆஷ் கேச்சம் வந்து ஒரு ஒரு ஊருக்கு போகிறது இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இவங்க வந்து குட்டி மேப் கொடுத்துருக்கனால அது வந்து அனிமிக்கு அக்யூரேட்டாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இவங்க ஒரு ஒரு ஜிம்முக்காச்சும் வந்து போய் ட்ரெயினர் கூட சண்டை போடுற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம் பட் இவங்க ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரில அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் மைக்ரோ டிரான்சாக்ஷன் மைக்ரோ டிரான்சாக்ஷன் கொஞ்சம் அடி வாங்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மைக்ரோ டிரான்சாக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க பட் இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் யாருக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் வந்து டாப் வியூடு 60 கேமரா இது வந்து ஒரு டாப் வியூடு கேமே நீங்கள் வந்து மேலே பார்த்து தான் ஆட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபிக்ஸ்டு கேமரா ஒரே கேமரா தான் கேமரா வசைக்க முடியாது கேமரா வசைச்சிங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிவாங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து உங்கள் பிளேயர் வந்து இந்த பாதிப்பும் ஆகாது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா டாப் வியூடு கேமே எனக்கு பிடிக்காது இதில் கேமரா வேறு ஃபிக்ஸ்டாக கடுப்பாக தான் வருது ஏதோ ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து இஃப் யூ டோன்ட் நோ போக்கிமான் திஸ் இஸ் வேஸ்ட் டு பிளே அதாவது உங்களுக்கு போக்கிமான் பற்றி எதுவுமே தெரியல
அட்லீஸ்ட் ஒரு பேஸ் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு செட் ஆகாது, ட்ரை பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இதோட பாசிட்டிவ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ இந்த கேம் நீங்கள் விளையாடலாமா வேணாமா, என்னோட ரேட்டிங்ஸ், என்னோட ஒப்பீனியன், என்னோட ஓபன் ஒப்பீனியன் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கேம் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பேட்டில் ராயல் எலமெண்ட் வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த கேம் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. சப்போஸ் எனக்கு எந்த கேமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போக்கிமான் பேஸ் பண்ணணும், போக்கிமனுக்காக ஒரு நல்ல கேம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் விளையாண்டு பார்க்கலாம். நிறைய போக்கிமான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அது மட்டும்தான் கடுப்பு, மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது. கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போக்கிமான் ஸ்டைலில் இருக்கிற கேமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங்ஸ் 10 எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா 8.5 கொடுப்பேன். ஏன்னா ஸ்டோரி கிடையாது, நம்ம எதிர்பார்க்குற அந்த அனிமி பேஸ்டு கிடையாது, ஆஷ் கெச்சம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் 8.5 கொடுக்குறேன். பட் எனிவேஸ் அந்த கேம் தாராளமாக நீங்கள் ஒரு தாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதோ நம்ம வீடியோ முடிச்சுலாம், முடிவு பார்த்துக்கிறோம். வே நன்றி, டேக் கேர், சி யூ.